இந்த கலை திருவிழா அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக அரசு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருடைய திறமைகளை, ஏன்னா மார்க் வாங்கிறது மட்டும் திறமை இல்லை இல்லையா, நல்லா படிக்கணும், எல்லாருடைய ஆசையும் அதுதான், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல கல்லூரிக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. சில பேருக்கு பாட்டு பாட பிடிக்கும், சில பேருக்கு ஓவியம் வரைய பிடிக்கும், கவிதை எழுத பிடிக்கும், நாடகம் நடிக்க பிடிக்கும் இல்லையா. அந்த ஆர்வத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது எந்த வேலைக்கு போனாலும், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா சில நாள் விளையாட முடியும், ஒரு வயதிற்கு பிறகு அந்த விளையாட்டு துறையிலே ஈடுபடுவது அப்படிங்கிறது முடியாத ஒன்றாக. இப்போ கிரிக்கெட்டே பார்க்குறோம், பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் விளையாடுறது நிறுத்திடுவாங்க, சொல்லி தருவாங்க, ஆனால் விளையாடுவது நிறுத்தப்படக்கூடிய ஒரு வயது இருக்கும். எத்தனையோ துறைகளில் போகக்கூடியவர்களுக்கு ஒரு வயது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக போகலாம், ரிட்டையர் ஆயிடுவாங்க, ஆனால் கலைத்துறைக்கு வரக்கூடியவர்கள், கலைத்துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இல்லையா. எந்த வயசாக இருந்தாலும் உங்களுடைய கலை திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். திரைப்படங்களில் இருக்கக்கூடிய நடிகர்களை பார்க்கலாம், ரஜினிகாந்த் இருக்காரு, இந்த வயசுலையும் ஜெயிலர் வந்தா எத்தனை பேர் போய் பார்க்குறீங்க, எல்லாரும் ஓடுறீங்க இல்லையா, அந்த ஈடுபாடு. அதே போல பாடக்கூடியவர்கள், எஸ்பிபி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளாக, ஏஆர் ரஹ்மான், கலை மட்டும்தான், ஜாதி மதம் நாடு அப்படிங்கிற வித்தியாசங்களை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று, வயது என்பதை தாண்டி நிற்கக்கூடிய, காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒன்று இருக்குன்னா அது கலை மட்டும்தான். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு இன்றைக்கு உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய திறமைகளை இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு போட்டி தான், ஒரு காம்படிஷன். அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு யார் வந்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டுகிறார்கள் என்று தோன்றுகிறதோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவர்கள் இன்னைக்கு செலக்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்குன்னு கிடையாது, இதை தாண்டி திறமைகள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க. அதனால இன்னைக்கு வெற்றி பெறவில்லை என்பதற்காக நீங்கள் விட்டுவிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது உங்களுடைய திறமைகளை. ஏன்னா நிறைய பேர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வாய்ஸ் குரல் சரியா இல்லைன்னு சொல்லி தான் அமிதாப் பச்சனை நிராகரித்தார்கள். ஆனால் இன்னைக்கு திரும்ப 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 நாடு முழுவதும் நாடு கடந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல் அமிதாப் பச்சன் அவர்களுடைய குரல். அதனால் யார் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வது தான் கலை. அதனால் அது இசையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எந்த திறமையாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து விட்டுவிடாமல் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு காம்படிஷன் நீங்கள் தான். இன்னைக்கு நல்லா பாடின, இன்னைக்கு நல்லா ஆடின, அடுத்த முறை மேடை ஏறும் பொழுது சென்ற முறை செய்ததை விட இன்னும் சிறப்பாக நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களை வெற்றி பெற செய்யும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அதனால் இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக போராட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தந்தை பெரியாரை போன்றவர்கள், திராவிட இயக்கம் இல்லை என்றால் இன்னைக்கு நாமெல்லாம் மேடையில் நின்றுட்டு கல்வியை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா
நம்மளாம் படிக்க கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைத்திருந்த சமூகத்தை அந்த தடைகளை உடைத்து இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு பெண்கள் படிப்பது, எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு போராடினாங்க, விலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கலைகளில் அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கலை திருவிழாவில் வெற்றி பெறக்கூடியவர்கள், சிறப்பாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நெய்தல் திருவிழாவிலே அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.